வந்து பீட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸ் கிட்ட வந்து அந்த அளவுக்கு சோஷியலா இருக்காது ரொம்ப ஹியூமன்ஸ் பார்த்தாலே ரொம்ப பதறும் ஸோ அதனால வந்து இதுக்கு பிரைவேட்டான ஸ்பேஸ் வேணும் அது மட்டும் இல்லாம இது ப்ரீட் பண்ணணும்னா கொஞ்சம் டார்க்கான ஸ்பேஸ் இருக்கணும் அதாவது யூஸ்வலா வந்து டே டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி டார்க்னஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இடத்துல வச்சீங்கன்னா நீங்க ப்ரீட் பண்றது ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும் ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா இதோட சைஸ் வந்து ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் வரையும் மேக்ஸிமம் சைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ் வரையும் இருக்கும் அப்புறம் இதோட லைஃப் பண்ண போத்தனையும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸ் வரையும் ஹெல்த்தி ஃபுட் கொடுத்தீங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இப்ப இதுக்கான ஃபீடிங் பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு வந்து மிக்ஸ்டு சீட்ஸ் கொடுக்கலாம் அப்புறம் வந்து கேரட்ஸ் பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து துருவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் அது மட்டும் இல்லாம விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ்வலா அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு நல்லாவே சூட் ஆகும் அந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் இருக்காது அது மட்டும் இல்லாம இதை க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸி மெயின்டைன் பண்ணது ரொம்ப ஈஸி தான் சோ அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் பொறுத்தவரையும் யூஸ்வலா வந்து அப்பார்ட்மெண்ட்ல ஒரு பேரோல ரெண்டு பேரை தான் வச்சிருக்க முடியும் சோ அது வந்து நல்லா அட்ராக்டிவ் கலர் நல்லா பிரைட்டா நல்லா வைப்ரண்டா இருந்துச்சு அப்படின்னா வர்றவங்க பாக்கிறதுக்கும் நீங்க வச்சிருக்கிறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே இருக்கும் இப்போ இந்த கோல்டன் ஃபீச்சர்ஸ் நீங்கள் வச்சிருக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கேஜிங் சைஸ் பார்த்தீங்கன்னா பேர் மினிமம் வந்து ரெண்டுக்கு ஒன்று வைக்கணும் பேர் மினிமம் நீங்கள் வந்து பெருசாக வச்சிங்கன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பட் ஆனால் பேர் மினிமம் வந்து ரெண்டுக்கு ஒன்று சைஸ் நீங்கள் கேஜ் வச்சே ஆகணும் ஸோ இந்த பேர்ட்ஸுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ணி அதுக்கான ப்ரைவசி கொடுத்து நீங்கள் கரெக்டான இடத்துல நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா மேல் வந்து மேட்டிங்கு ட்ரை பண்ணும் அது மேட்டிங் டான்ஸ் பண்ணுறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் யூஷுவலாக அந்த மாதிரி டான்ஸ் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ மேட்டிங்கான கொஞ்ச நாளில் வந்து அது நாலுலேருந்து எட்டு முட்டை வரையும் வைக்கும் ஸோ அந்த முட்டை வச்ச பிறகு அந்த முட்டை வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நாளுக்குள்ள அது வந்து பொறிச்சிரும் பொறிச்ச பிறகு அந்த குஞ்சுகளோட வாயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து டைமண்ட் கலரில் வந்து நிறைய வாய் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்பார்க்லிங் மாதிரி ஜொலிக்கும் ஆக்சுவலாக அது எதுக்கு அப்படின்னா அது வந்து நேச்சுரலில் பார்த்திங்கன்னா நல்லா இருட்டான இடத்துல தான் வந்து முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கும் ஸோ அது வந்து ஃபீடிங் எடுத்துகிட்டு வந்து அந்த குஞ்சுங்களுக்கு கொடுக்கும்போது கரெக்டாக அந்த குஞ்சோட வாய் எங்கே இருக்குன்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால் அது கரெக்டாக கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த மாதிரி ஸ்பார்க்லிங் வந்து நேச்சுரலாக வந்து அது வந்து அதுக்கு வந்திருக்கு இப்போ நெஸ்டிங் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பஞ்சை போட்டுட்டா போதும் அந்த தேங்காய் பஞ்சை பிரித்து அதுவே கொண்டு போய் கட்ட ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த சோஃபா செட்டுக்கு வந்து ஒரு பஞ்சு ஸ்பஞ்சு மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க யூஸ்வலாக வந்து இந்த சோஃபா செய்கிற இடத்துலலாம் கிடைக்கும் ஸோ அது எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாகிடும் சின்னதாக நீங்கள் பானை வச்சுருந்தாலும் சரி இல்லை பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாலும் சரி அதுவே கொண்டு போய் வச்சு கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ கொஞ்சம் இருட்டான இடமா இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும் இப்போ இதுக்கான ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்த வரையும் பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் ஃபிஞ்சர்ஸை பொறுத்த வரையும் மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்ல கலரேஷனாகவே இருக்கும் பட் ஆனால் மேல் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட் கலராகவும் நல்லா வைப்ரண்ட்டாகவும் இருக்கும் ஃபீமேல் கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எயிட் மந்த்ஸுக்கு அப்புறம் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி சிக்ஸ் மந்த்தில் நீங்கள் இப்போ பாக்குறீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் கைஸ் இன் கேஸ் உங்களால கொஞ்சம் பிரைஸ் எக்ஸ்ட்ராவா அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கோல்டன் பிஞ்சர்ஸ் வாங்கலாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட் கலர் இந்த மாதிரி ஒரு பேர்டை நீங்க வந்து வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்